இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி வரை. இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள புதைகள் பொக்கிஷத்தை ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கிறோம் என்று கூறி மோசடியில் ஈடுபட்ட ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் தெலங்கானா மாநிலம் சூரியாபேட்டையை சேர்ந்த புஜ்ஜையா கிரண் லிங்கையா ஆகியோர் கிராமங்களுக்கு சென்று ஆடுகளை வாங்கி அவற்றை சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகின்றனர் ஆந்திர மாநிலம் திருவூரு நகரை சேர்ந்த கிருஷ்ணா மற்றும் பத்து பேர் ஆடு வாங்குவது போல் சந்தைக்கு சென்று ஆட்டு வியாபாரிகளான புஜ்ஜையா கிரண் லிங்கையா ஆகியோருடன் நட்பு ஏற்படுத்தினர் தொடர்ந்து அவர்களுக்குள் ஏற்பட்ட நெருக்கத்தை பயன்படுத்தி தங்களுக்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள புதையல் கிடைத்துள்ளது பணம் கொடுத்தால் அதை கொடுத்து விடுகிறோம் என்று கூறி காட்டுப்பகுதிக்கு ஆட்டு வியாபாரிகளை வர வைத்தனர் மூன்று பேரும் வியாபாரம் செய்வதற்காக வைத்திருந்த நாற்பது லட்சம் ரூபாய் பணத்துடன் அங்கு சென்றனர் பேரும் பேசி நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள புதைகளை அவர்கள் வாங்கினார்கள் அப்போது சாக்கு மூட்டை ஒன்றை அவர்களிடம் கொடுத்த அந்த கும்பல் வேக வேகமாக அங்கிருந்து நாற்பது லட்சம் ரூபாய் பணத்துடன் தப்பிச் சென்றது சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது அதன் உள்ளே பண்டல் பண்டலாக வெள்ளை காகிதங்கள் இருப்பது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்து ஆட்டு வியாபாரிகள் மூன்று பேரும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை பற்றி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் புதையல் என கூறி ஏமாற்றிய பதினோரு பேரையும் வலை வீசி தேடி வந்தனர் இந்நிலையில் அதே பகுதியில் உள்ள லட்சுமி தேவி பள்ளி அருகே மோசடி கும்பலை சேர்ந்த ஆறு பேர் காரில் வந்து கொண்டிருந்த நிலையில் போலீசாரை பார்த்ததும் அவர்கள் காரை திருப்பி தப்பி செல்ல முயன்றனர் அவர்களை விரட்டி பிடித்த போலீசார் அவர்களிடம் விசாரணை செய்தபோது ஆறு பேரும் புதையில் மோசடி கும்பலை சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்தது பின்னர் அவர்களை கைது செய்து காரில் இருந்த முப்பது லட்சத்து பத்து ஆறாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர் மோசடி கும்பலின் தலைவன் கிருஷ்ணா உட்பட ஐந்து பேர் தலைமறைவாகி இருக்கும் நிலையில் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்